வெல்கம் பேக் டு ஜேவி டாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுனா, நேற்று ஒரு கண்டென்ட்டில் நம்ம வீடியோ போட்டோம். இன்றைக்கி வந்து ஜேவி டாக்ஸில் அரைகுறையாக எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க, ஒரு நன்மையை செய்கிறோன்னா அதை அரைகுறையாக செய்யாதீங்க, செய்யாதே, அதுதான் என்னுடைய தாட். இப்போது நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் அறகுறையாக செய்கிறோம், அதுதான் தப்பு. நம்ம அறகுறையாக செய்கிறதுனால ஒரு நல்லது செய்கிறோம், அதை அறகுறையாக செய்யக்கூடாது, முழுசாக செய்யணும். நல்லது செய்கிறோம் நறுங்கிடுறோம், ஆனால் நம்ம அவ்வளோ செய்ய மாட்டோம். அறகுறையாக செஞ்சுட்டு போயிட்டு அறகுறையாகவே இருப்போம், போதும் இதுக்கு இவங்களுக்கு கொடுத்த இதுக்கப்புறம் கொடுக்க வேணாம், அனுப்பிவிடு அனுப்பிவிடுன்னு. அது ரொம்ப தப்பு. உனக்கு டயர்டாக இருக்கும், அப்போ நீ மிச்சம் இருக்கிற ஒரு ரெண்டு பேரை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்னடாயுமே எப்போ பார்த்தாலும் ஒரு ரெண்டு பேர் ஏன் மூணு பேர்லாம் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக இருக்காங்க இந்த ரெண்டு பேர் இருக்கு, இந்த முறை ரெண்டு பேர், அடுத்த எபிசோடில், அதாவது நாளைக்கு எபிசோடில் மூணு பேர் வருவாங்க, அவங்கள பற்றியும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அன்னதானம் போடுற ஒரு மனுஷர் இருந்தார். பெரிய பணம் அவருக்கு இருக்குது, அவர் இதை நல்லது செய்கிறதா சொல்லிட்டு அறகுறையாக செய்கிறார். அறகுறையானா ஒரு 200 பேருக்கு ஒரு விளம்பரத்தில் 100 பேருக்கு அன்னதானம் போடுறேன், 100 பேருக்கு நலத்திட்ட உதவி வழங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் கூட இல்லை, 100-20 பேர் கொடுத்துட்டு மற்றவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுங்க போஸ்ட் கொடுக்கறதுக்கு, நாங்கள் அன்னதானம் கொடுக்குறோம் போஸ்ட் போட்டு ஒரு வீடியோ மாதிரி போதான் வீடியோ கிளிப் மாதிரி போட்டுட்டு தன்னைத்தானே அவர் விளம்பரப்படுத்திக்கிறதுக்காக அவர் ஒரு 20 பேர் மட்டும் கூப்பிடுறார். இவருக்கு போட்டியாக இன்னொருத்தர் அன்னதானம் போடுறார். எனக்கு போட்டியாக நீ வருவியா, எப்படி வரலாம், ஏன் வரலாம், எனக்கு போட்டியாக நீ எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானம் போடுறவர் முதல்ல அறகுறையாக அன்னதானம் போடுறவருக்கு முழுமையாக அன்னதானம் போடுறவருக்கும் சண்டை வந்துடுது. நீ அறகுறையாக தானே போடுற, ஏய் நான் முழுசாக தான் போடுறேன், நீ அறகுறையாக தான், நீ போட்டிக்குன்னு போடுற, நான் முழுசாக போடுறேன், நான் விளம்பரத்துக்காகலாம் அன்னதானம் போடல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வருது. ரெண்டு பேருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க, அப்படியே மோதல் முத்தி போயிடுச்சு. மோதல் முத்தி போனதில் இவங்க என்னாச்சுன்னா அடிதடியில் ஈடுபட்டாங்க. ரெண்டு பேரும் அவங்களோட ஆதரவாளர்கள், அவங்களோட சப்போர்ட்டர்ஸோட அவங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ இங்கே ஒரு பக்கம் ஐயோ நீங்கள்லாம் ஓரம் போய், நம்மளாம் ஓரம் போயிடலாம், அடுத்து நம்மளே அடித்து போட்டுருவானுங்க, நம்ம ஒன்றும் இல்லாத ஏழைங்க, நம்ம ஏழைங்களாக அவனுங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு நம்மளை இப்படி செய்கிறானுங்க, நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஜனங்க ஒதுங்கிட்டாங்க. இன்னொரு பாதி கூட்டம் ஒதுங்கி போயிடுச்சு, இன்னொரு பாதி கூட்டம் ஓடி போயிடுச்சு அவங்கவுங்க வீடுகளுக்கு, அவங்கவுங்க இடங்கு அவங்கவுங்க சொந்த இடங்களுக்கு போயிடுச்சு. கூட்டங்கள் போய்விட்டது. இவனுங்க என்ன போய்விட்டது நான் மன்னிக்கணும், கூட்டங்கள் போய்விட்டதுன்னு சொல்லிட்டேன், போயிட்டாங்க. ஏன்னா போய்விட்டதுன்னா நாங்கள் நம்மனா மாடா மனுஷாலா மணி அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை வந்து நான் நீ அல்லது மன்னிப்பு கேட்டுக்கிறேன் போய்விட்டதுன்னு சொன்னதுக்கு. ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்னாச்சுன்னா இது இந்த மாதிரி அதை சொன்னல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவனுங்க அடித்து எல்லாத்தையும் கீழே போட்டு அவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டு, அவ்வளோ டன் கணக்காக இவனுங்க போட்டி போட்டு பணத்தை வீணாக்கி, பணத்தையும் வீணாக்கிட்டாங்க, சாப்பாட்டையும் வீணாக்கிட்டாங்க, அங்கே கூப்பிட வச்ச மக்களோட எண்ணத்தையும், இனிமேட்டு பணக்காரங்க கிட்ட ஒரு தாட்டையும், அவங்க ஏன் பணக்காரங்கிட்டேருந்து நம்ம ஒரு பைசா கூட சோறு கூட வாங்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஏண்டா அன்னதானம் போடுறதுக்கெல்லாமா போட்டி போட்டுனுப்பீங்க, ஒரு தரப்பு அன்னதானத்துக்கெல்லாமா போட்டி போட்டுனுப்பீங்கன்னு கேட்க, இன்னொரு சப்போர்ட்டர்ஸ் வந்து
நான் தாண்டா அண்ணா அன்னதானம் போடுவேன், நீ போடக்கூடாது, நீ அறகுறையாக போட்ட 100 பேர்னு சொல்லிட்டு 200 பேரை வர வச்சுட்டு, 200 பேர்னு சொல்லிட்டு 200 பேரை வர வச்சுட்டு ஒரு 50 பேர் 10 பேருக்கு போட்டு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு மிச்சமேலாம் அனுப்பிடுற, ஒன்றுமே இல்லாத நீ ஒழுங்கா அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் முழுமையாக போடுறவர் தான் அதில் கடைசியில் ஜெயித்தார். ஏன்னா மறுநாள் 2 பேர் அன்னதானம் போட வந்தாங்க. இவங்க 2 அடுத்த ஒரு மாதம் போடுவாங்க. அடுத்த மாதத்துக்கான அன்னதான தேதி வந்துடுச்சு. பேனர் எல்லாம் ஃப்ளெக்ஸ் பேனரில் 2 தரப்பும் அடித்து ஓட்டிட்டானுங்க. வர்றவங்க எல்லாம் கரெக்டாக வராங்க. இவர் வந்து 300 பேருக்கு அன்னதானம்னு சொல்லிட்டார். அறகுறை வந்து 200 பேர், அவர் போடுறதே 50 பேர் 20 பேருக்கு அல்ல 200 பேர். 200 பேர்னு சொல்லிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா வந்துடுறாரு. அப்புறம் கரெக்டாக 300 பேர் இவர் கூட்டத்தில் ஒரு 300 பேர் வந்துடுறாங்க. இவர் கூட்டத்தில் ஒரு 200, அவங்க சொன்ன மாதிரி 200 பேர் வராங்க. இவர் ஒரு 10-5 பேருக்கு தான், 2 பேருக்கு தான் அன்னதானம் போ 5 பேர் ஒரு 5 போட்டோ ஒரு ஃப்ரேமில் வர்றதுக்காக, ஒரு போஸ்டரில் வர்றதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னா 5 பேருக்கு மட்டும் அன்னதானம் போகிறமே போட்டு கிளம்புங்கப்பா அப்படின்ட்டு இருக்கிறாராம். இவங்க இந்த ஜனங்க அப்படியே 200 பேரில் 5 பேருக்கு போட்டேன், மீதி 195 பேரோட நிலைமை என்ன யோசிக்கணும்ல. என்ன பண்ணாராம், கூடுதலாக அந்த 5 பேரோட சொத்து வாங்கிட்டு, அந்த அளவுக்கிட்ட வாங்கி அரகர அன்னதானத்துக்கிட்ட வாங்கிட்டு போனோம். இந்த கூட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கிட்ட வந்துட்டாங்க. இன்னுமே அன்னதானம் போட்டுருக்கிட்டத்தட்ட அந்த மனுஷன் 500 பேருக்கு அன்னதானத்தை போட்டுட்டு ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாரு. எப்போது 11 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்சுட்டு வரான். காலையிலே போட்டால் தான் வேலைக்கு ஆகும், மதியம் போய் எல்லா ஜனங்களும் போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 3 மணிக்கு அன்னதானம் முடிதான் 500 பேருக்கு போட்டிருக்கிறாரு. பாருங்கள் எவ்வளோ நல்ல மனசு, அரைகுறையாக போட்டவன் இன்றைக்கி எப்படி இருக்கிறான். கஞ்சமாக இருக்கிறவங்க அப்படி இருக்காதீங்க. நான் கூட இனிமேட்டு அப்படி தான் இருக்க போகிறேன். எது மாதிரி அரைகுறையாக நன்மை செய்கிறதில்ல, முழுசாக நன்மை செய்யணும். இப்போ நான் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டேன்னா நல்லது செய்யணும். இவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், அதை நான் கொடுக்கணும்னா அதை முழுசாக தான் கொடுக்கணும், அரைகுறையால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டேன். அதனால் நீங்களும் அது மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் மற்ற மாரி கையில் வச்சுக்காக நினச்சிக்காதீங்க, அதுக்கப்புறம் உண்மையிலே சொல்கிறேன். தயவு செஞ்சு முழுமையாக ஒரு விஷயத்தை செய்யுங்க, அறகுறையாக அதையும் செய்யாதீங்க. அது நன்மை செய்கிறதா இருந்தால் இருக்கட்டும் சரி, மற்ற விஷயமாக இருந்தாலும் சரி, நம்ம செய்கிற எல்லா விஷயத்துலையும் ஒரு முழுமை இருக்கும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். சரி ஒரு பாதி அளவுக்கு போட்டு முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வராது, ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் வராது, ஒரு நல்லதும் நம்மளை வந்து சேராது. இதுதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வாரம் ஜேஏவி இன்னைக்கு எபிசோடை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி ஜேஏவி டாக்ஸ் தொடர்ந்து பாருங்கள். வேறு ஒரு கண்டென்ட்டில் நாளைக்கு நான் பேசுகிறேன். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பாருங்கள். அதே போன்று நாளைக்கு வேறு ஒரு கண்டென்ட்டை பேசுகிறேன். அதுவரை உங்களில் ஒருவன் விஜய் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The Brothers Unto Love பகுதி 2 இப்போது ஸ்பாட்டிஃபை பக்கத்தில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. உடனே குறும்படத்தை கேட்க விரும்பினால் ஜெய் டிவியின் ஸ்பாட்டிஃபை பக்கத்தை ஃபாலோ செய்து The Brothers Unto Love குறும்படத்தை கேட்டு மகிழுங்கள்.
மார்ச் 8 முதல் ஸ்பாட்டிஃபை பக்கத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 6:30 ஒளிபரப்பாகிறது. உங்கள் ஜெய் டிவியின் ஸ்பாட்டிஃபை பக்கத்தை ஃபாலோ செய்து குறும்படத்தை கேட்டு மகிழுங்கள்.